வணக்கம். இது விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டருடைய யூடியூப் சேனல். நான் நேஷனல் அகாடமி நிறுவனர் எஸ் எல்லோகுமார். நமது நிறுவனத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெட் பேப்பர் ஒன், பேப்பர் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நடைபெறவுள்ள நியமனத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நமது நிறுவனத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போது இந்த காணொலியில் நமது நிறுவனத்துடைய பயாலஜி ஆசிரியர் ஆண்டு சாவனுடைய பாக்டீரியா வகுப்பு பாடம் அப்லோட் செஞ்சுருக்கோம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் வைரஸ் ஆரம்பிச்சிருந்தோம். ஐந்து உலகத்தில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லி வைரஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பாக்டீரியா, இந்த ஐந்து உலகத்தில் ஒன்று அடங்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா பாக்டீரியா. பாக்டீரியா உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய உயிரி எது அப்படின்னு சொன்னா பாக்டீரியா. இதை நாங்க சொல்லல, தென்னாப்பிரிக்காவினுடைய தொல்லுயிர் எச்சங்கள் அதாவது ஃபாசில் ரெக்கார்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்துல முதன் முதலில் தோன்றிய பாக்டீரியம் இயோ பாக்டீரியம். உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய பாக்டீரியம் இயோ பாக்டீரியம். சான்று என்ன, இதுதான் தோன்றியது அப்படின்ற சான்று தென்னாப்பிரிக்காவினுடைய தொல்லுயிர் எச்ச படிமங்கள் மூலமாக, ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மூலமாக தெரிந்துக்கும். சரி சார், பாக்டீரியாவை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா பாக்டீரியாலஜி. பாக்டீரியாலஜி, பாக்டீரியாவை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பாக்டீரியாலஜி அப்படின்னு பேர். பாக்டீரியாவை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு பாக்டீரியாலஜி. பாக்டீரியா என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா ஸ்மால் ஸ்டிக், நுண்குச்சி. ஸ்மால் ஸ்டிக், நுண்குச்சி என்று பெயர். சரி சார், பாக்டீரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பாக்டீரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்டன் வான். ஆன்டன் வான் லூவன் ஹாக் பாக்டீரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா எங்க இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும். அனைத்து இடங்களில், நீர், காற்று, தாவரம், விலங்கு, மனிதன், அனைத்து இடங்களிலும் காணப்படும். இந்த அக்யூரன்ஸில் இருந்து கேள்விகள் வரலாம், அதாவது வாழிடத்திலிருந்து கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரும்? காமன் செல் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. காமன் செல் என்ன? வாட் இஸ் காமன் செல்? காமன் செல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இரண்டு உயிரினங்கள் சேர்ந்து வாழும், அதுல ஒன்று பயனடையும், இன்னொன்று எந்த விதமான பயனையும் அடையாது. சோ காமன் செல்லுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஈ கோலை, எசர்ஷியா கோலை, ஏ கோலைன்னு சொல்லுவாங்க. எங்க வாழுது இந்த ஏ கோலை? வாழிடம் என்ன? ஏ கோலை வாழக்கூடிய இடம் மனிதனுடைய சிறுகுடலில், மனிதனுடைய சிறுகுடலில். இந்த பாக்டீரியா ரொம்ப முக்கியம். ஏகோல என்ற பாக்டீரியா மரபு பொறியியல் தொழில்நுட்பவியலையும் பயன்படும். எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா இன்சுலின் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. ஏகோலை விட்டமின் தயாரிப்பில் பயன்படுகிறது. சோ ஏகோலை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாக்டீரியா, விட்டமின் தயாரிப்புல பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது இன்சுலின், அதாவது ஜெனடிக் என்ஜினியரிங் மூலமாக மரபு தொழில்நுட்பம், அத மரபு தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்சுலின் தயாரிப்பதற்கு ஈ கோலை பயன்படுவது. இரண்டு உயிரினங்கள், நான் ஒரு உயிரினம், பாக்டீரியா ஒரு உயிரினம், இரண்டு உயிரினங்கள் சேர்ந்து வாழும், அதுல ஒன்று பயன் அடைகிறது, இன்னொன்று பயன் இல்லை. அதுல எது பயன் அடையுது அப்படின்னா ஈ
இது ஒரு இது ஒரு வாழ்விடம். இரண்டாவது கூட்டுயிர் சிம்பயான்ஸ். கூட்டுயிர் அப்படின்னா என்ன? சிம்பயான்ஸ். இதுல என்ன பண்ணியும் அப்படின்னு சொல்ல, கூட்டுயிர் வாழ்க்கை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. கூட்டுயிர் அப்படின்னா எங்க வாழும் அப்படின்னு சொன்னா, தாவரங்களினுடைய அதாவது பயிர் வகை தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகளில் வாழும். வேர் முடிச்சுதான் தெரியும். சோ ரூட் நேரல்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த எட்டுல இருக்கலாம், அல்லது சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வேர் முடிச்சுகள் காணும். இந்த வேர் முடிச்சுகள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் எது அப்படின்னு சொன்னா ரைசோபியம். ரைசோபியம். அப்ப கூட்டுயிர் வாழ்க்கை முறை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா ரைசோபியம். அல்லது லெகும். லெகும்னா என்ன? பயிர் வகை தாவரம். லெகும் பயிர் வகை தாவரங்களினுடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபியம். இப்படி கேட்கலாம், பயிர் வகை தாவரங்களினுடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடியது. லெகும் அப்படின்னா பயிர் வகை தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகளில் வாழும். சொல்லியாச்சு. அடுத்தது அளவுன்னு ஒண்ணு இருக்கு பாக்டீரியா. இப்ப வைரஸ் பாத்தீங்கன்னா நானோமீட்டர் என்ற அளவால் அளக்கலாம். இத மைக்ரோமீட்டர் அல்லது இது எதுல அளக்கலாம் அப்படின்னா மைக்ரான் என்ற அளவால் அளக்கலாம். மைக்ரான் பாக்டீரியா மைக்ரான் என்ற அளவால் அளக்கலாம். அப்ப பாக்டீரியாவினுடைய அளவு என்ன? ஒரு மைக்ரோமீட்டரில் இருந்து 10 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும். மைக்ரான் அளக்கலாம், மைக்ரோமீட்டர்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அளக்கலாம். பாக்டீரியாவினுடைய பொதுவான அளவு என்ன அப்படின்னா ஒரு மைக்ரோமீட்டரில் இருந்து 10 மைக்ரோமீட்டர் அளவு. இது அளவு. வடிவம் அப்படின்னு சொன்ன பாக்டீரியாவுக்கு பொதுவாகவே 4 வடிவங்கள் இருக்கு. பொதுவா பாக்டீரியாவிற்கு 4 வடிவங்கள் காணப்படுகிறது. ஒன்று கோள வடிவம். வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியாவுடைய வடிவங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 4. ஒன்று கோள வடிவம், இன்னொன்று இது ஸ்பெரிக்கல் கோள் வடிவம், ராட் ஷேப் இது திருகு வடிவம் ஸ்பைரலம் அப்படின்னு சொல்லுவோம். திருகு வடிவம். நான்காவது விப்ரியோ அதாவது கமா வடிவம். கமா வடிவம் அப்படி சொல்லுவோம். கோல வடிவம் அப்படின்னா ரவுண்டா இருக்கும். இதை மேலும் என்ன பண்ணலாம்? நாலா பிரிக்கலாம். மேலும் நாலா பிரிக்கலாம். டிப்ளோகாக்கஸ் அப்படின்னா ரெண்டு ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் சங்கிலி சங்கிலியா இருக்கும். அப்புறம் கொத்து கொத்தா இருக்கும். இப்படி நம்ம என்ன பண்ணிட்டே போலாம் அப்படின்னா இது மேலும் எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகையா பிரிக்கலாம். கோல் வடிவம் அப்படின்னா இப்படி இருக்கும். கோல் வடிவ பாக்டீரியா அப்படின்னா குச்சி வடிவில் இருக்கும். இதை மேலும் எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். இதை மேலும் 3 வகை. பொதுவாகவே பேசிலஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேசிலஸ் ஆண்ட்ராக்சிஸ். பேசிலஸ் ஆண்ட்ராக்சிஸ் அது எதுல நோயை ஏற்படுத்துது? கால்நடைகளில் ஆண்ட்ராக்ஸ் என்ற நோயை ஏற்படுத்து. அப்ப பேசிலஸ் அப்படின்னா என்ன வடிவில் இருக்கு அப்படின்னா குச்சி வடிவம் அல்லது கோல் வடிவம். இங்கிலீஷ்ல ராட் ஷேப். திருகு வடிவம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். திருகு வடிவம். கமா ஷேப் அப்படின்னு சொன்னா கார்புலி வடிவம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேள்விலாம் வந்திருக்கு. கமா வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ. விப்ரியோ காலரை அதாவது எந்த நோயை ஏற்படுத்தும்? இது காலரா என்ற நோயை ஏற்படுத்தும். காலரா என்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய விப்ரியோ காலரை என்ன வடிவம் உடையது அப்படின்னா கார்புலி வடிவம் அல்லது கமா வடிவம். இது வடிவம். இதுக்கப்புறம் வடிவத்துக்கு அப்புறம் கசையிழை. கசையிழை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கசையிழை அமைப்பு முறையின் அடிப்படையில பாக்டீரியாவை எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 5 வகையா பிரிப்பாங்க. 5 வகையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. சோ கசையிழை அமைப்பு முறை கசையிழை அமைவு முறையின் அடிப்படையில் பாக்டீரியாவை எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னா 5 வகையா பிரிக்கிறோம்.
ஒன்று மோனோடைபஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஒற்றை கசையணி அல்லது ஒரு முனை கசையணி. அப்புறம் ஒரு கச்சை கசையணி லெப்டோடைகஸ், லெப்டோடைகஸ். மூன்றாவது ஆம்பிடைகஸ், இருமுனை கசையணி, இருமுனை கசையணி. ஆம்பிடைகஸ் இருமுனை கசையணி. நான்காவது பெரிடைகஸ், சுற்று கசையணி, சுற்று கசையணி, சுற்று கசையணி. ஐந்தாவது கசையணி அச்சவை, ஏட்ரைகஸ், கசையணி அச்சவை, ஏட்ரைகஸ். அப்போ கசையணி, கசையணி எதுக்கு சார் பயன்படும் பாத்தீங்கன்னா, பாக்டீரியாவில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளெஜெல்லா காணப்படும். இந்த ஃப்ளெஜெல்லா கசையணி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, லோகோமோஷன்ஸ், இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்லும். இதன் அடிப்படையில பாக்டீரியாவை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐந்து வகையா. ஒரு முனை கசையினா ஒரு முனையில ஒரே ஒரு கசையை மட்டும்தான் இருக்கும். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாண்டோமோனாஸ் சிட்ரி, சாண்டோமோனாஸ் சிட்ரி. அதாவது எலுமிச்சையில கேன்கர் என்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய சாண்டோமோனாஸ் சிட்ரி. ஓகே, இது சாண்டோமோனாஸ் சிட்ரி. சாண்டோமோனாஸ் சிட்ரி ஒரு முனை, ஒரு கற்றை கசையணி, மொத்தமா ஒரு கற்றை கசையணி, ஒரு கற்றை கசையணி. அதுக்கடுத்தது இருமுனை கசையணி அப்படின்னா, ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா கசையை காணப்படும். சுற்று கசையை அப்படின்னா இது ஃபுல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னா கசையிலைகள் காணப்படும். இது ஃபுல்லாவே கசையிலை. கசையிலை அற்றவை அப்படின்னு சொன்னா பெயினா இருக்கும், எதுவுமே இருக்காது. இது அமைவு முறையின் அடிப்படையில், கசையிலை அமைவு முறையின் அடிப்படையில பாக்டீரியாவை ஐந்து வகையா பிரிச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ஊட்ட முறைன்னு ஒன்று இருக்கும், பாக்டீரியாவினுடைய ஊட்ட முறை. பாக்டீரியாவினுடைய ஊட்ட முறை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. பாக்டீரியாவினுடைய ஊட்ட முறை ரெண்டு வகை, ஒன்று தற்சார்பு, இன்னொன்று பிறச்சார்பு. தற்சார்பு பிறச்சார்பு அப்படின்னு சொல்றாங்க. தற்சார்பு என்றால் என்ன? தனக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக பச்சையத்தின் உதவியால் தானே தயாரித்துக் கொள்ளக்கூடியதற்கு தான் என்ன பேர் அப்படின்னா தற்சார்பு. தற்சார்பு ஊட்ட முறைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆல் கிரீன் பிளான்ட்ஸ், அனைத்து பசு தாவரங்களும் எதற்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அப்படின்னா, தற்சார்பு ஊட்ட முறைக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். அப்போ தற்சார்பு ஊட்ட முறை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ப்ரோமேசியம், ப்ரோமேசியம் சைனோபாக்டீரியா. இது ரெண்டும் தற்சார்பு ஊட்ட பாக்டீரியாவுக்கு இருக்கு. இந்த தற்சார்பு மேலும் ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒளி தற்சார்பு, ஒளி தற்சார்பு, வேதி தற்சார்பு. ஒளி தற்சார்பு பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு, ஒளி தற்சார்பு பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. ஒளி தற்சார்பு மேலும் நிறைய போயிட்டே இருக்கும். ஒளி தற்சார்புனா என்ன? சூரிய ஒளியை டிபெண்ட் பண்ணி, சூரிய ஒளியின் உதவியால தயாரிக்கக்கூடியது ஒளி தற்சார்பு. ஒளி தற்சார்பு வேதி தற்சார்பு அப்படின்றது இதுக்கப்புறம் இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணலாம். மேலும் இது எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு வகையா பிரிப்பாங்க, அங்கக அனங்கக அப்படின்னு பிரிப்பாங்க. அங்கக, இன்னொன்று அனங்கக. இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். வேதி தற்சார்பையும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் ஏற்பியின் அடிப்படையில
தீமை செய்யக்கூடியது, நோய்களை பத்தி படிக்கணும். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.